உணவு பாரம்பரிய நிகழ்ச்சி மூலமாக நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அம்மை தடுப்பு வழிமுறைகள் என்ன என்ன, இந்த காலத்தில் வரக்கூடிய இந்த அம்மை நோய்க்கு என்னென்ன தடுப்பு முறைகள், என்னென்ன நோய் வந்தால், அம்மை நோய் வந்தால், அம்மை நோய் தாக்கினால் அதற்கான இயற்கை முறையிலேயே நம்முடைய வீட்டிலேயே ரெடி பண்ணக்கூடிய மருத்துவம் என்ன என்ன, அம்மை நோய் தடுப்பு மூலிகைகள் என்ன என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா. இந்த வார நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு வரக்கூடிய அம்மை நோய், அதாவது இந்த மணல்வாரி அம்மை, இதுதான் குழந்தைகளை அதிகமாக தாக்கக்கூடியது. மம்ஸு, மீசல்ஸு, இந்த மாதிரி அம்மை நோய்க்கான தடுப்பு முறைகள் என்ன என்ன, அதற்கான குழந்தைகளுக்கான சிறப்பு மருத்துவம் என்ன என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வளர்ப்பு குழந்தைகளுக்கு மட்டும்தான் இந்த மீசல்ஸு இந்த மம்ஸும் அதிகமாக பாதிக்கப்படும். என்ன என்னென்ன சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு வந்து ஒரு வாரமாக ஜுரம் அதிகமாக காணப்படும், த்ரோட் பெயின் அதிகமாக காணப்படும், குழந்தைங்களுடைய ஸ்கின்ல வந்து ரேஷஸாக காணப்படும். ஸோ அப்போ தான் எல்லா மதருமே அதை ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிப்பாங்க, அப்போ தான் டாக்டர்கிட்ட வருவாங்க இது என்னதுன்னு பார்க்கறதுக்காக. முக்கியமாக இந்த மணல்வாரி அம்மை அப்படிங்கிற இந்த மீசல்ஸுக்கு தடுப்பு மருந்துகள்லாம் நிறைய இப்போ வந்துட்டு இருக்கு இல்லையா. வேக்சினேஷன் நல்ல ஒரு ப்ரிவென்டிவ் மெடிசனாக நம்ம அதை பண்ணிட்டு இருக்கோம். முக்கியமாக அதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். கிராமத்தில் உள்ள குழந்தைங்கள் கூட, கிராமத்தில் உள்ள தாய்மார்கள் கூட அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த பீரியட்ல நம்ம அதிகமாக போட வேண்டும். முக்கியமாக சில பேருக்கு நிறைய சந்தேகம் உண்டு, தடுப்பூசி போட்டால் அப்போ குழந்தைங்களுக்கு சிக்கன் பாக்ஸ் வராதா, மீசல்ஸ் வராதா அப்படின்னு ஒரு கேள்வி அனைவருக்குமே உண்டு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஐந்து குழந்தைகள் வேக்சினேஷன் போட்டிங்கன்னா அது ஒரு குழந்தைக்கு திருப்பி ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு மிக அதிகம். ஸோ வேக்சினேஷன் போட்டால் 100% மீசல்ஸ் வராது, மம்ஸ் வராது என்று சொல்ல முடியாது. சரி, எந்த பீரியடில் போடுறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கோங்க. குழந்தை பிறந்த அந்த 12வது மாதம், அதாவது ஃபஸ்ட்டு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லையா, அப்போ நம்ம ஃபஸ்ட்டு பர்த்டேயே நம்ம ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுவோம். அந்த டைமில் நமக்கு வந்து மறக்கவே கூடாது. எப்படி பர்த்டே மறக்க மாட்டோம் இல்லையா, மறக்க மாட்டீங்க இல்லையா, அதே போல் அந்த ஃபஸ்ட்டு எம்எம்ஆர் முக்கியமானது. அதே போல் ஸ்கூல் டைம், குழந்தைங்களுக்கு அடுத்த முக்கியமான வாழ்க்கையில் முக்கியமான பகுதி என்ன, ஸ்கூலுக்கு அனுப்புறது. இந்த ஸ்கூலுக்கு போகிற டைம் அந்த 5 to 6 வயதுலையும் இந்த எம்எம்ஆர் இந்த வேக்சினேஷன் நம்ம கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம போட்டு வர வேண்டும். அதே போல் என்னென்ன எந்தெந்த குழந்தைங்களாம் அதிகமாக இந்த மீசல்ஸ்னால பாதிக்கப்படுவாங்க, அதற்கான தடுப்பு மருந்துகள் என்னென்ன அப்படிங்கிற நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். 3 முக்கியமான பாயிண்டை அனைத்து தாய்மார்களும், குழந்தை வளர்ப்பில் உள்ள அனைத்து தாய்மார்களும், குழந்தைகள் உள்ள அனைத்து குடும்பத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். முதலாவது, சுகாதாரமான சூழ்நிலை குழந்தைகளை வளர்க்க வேண்டும். இரண்டாவது, நல்ல ஊட்டச்சத்துள்ள உணவுகளை குழந்தைகள் கொடுக்க வேண்டும். மூன்றாவது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமுள்ள உணவுகளையும் கொடுக்க வேண்டும். ஸோ எந்தெந்த குழந்தைகள்லாம் பாதிக்கப்படுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சுகாதாரம் இல்லாமல் குழந்தைகள் வளர்வது, அதாவது ஹைஜீனிக்கே இல்லாமல் இருப்பது. இரண்டாவது, உயிர்ச்சத்து உடல் விட்டமின்ஸே இல்லாமல், உயிர்ச்சத்து உள்ள சத்துள்ள உணவை கொடுக்காமல் மால் நியூட்ரிஷன் பேபிஸ், மராஸ்மஸ் இந்த மாதிரி பேபிஸ் எல்லாம் பார்க்குறோம் இல்லையா. மூன்றாவது, நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் இருப்பது. இது மூன்றோ இந்த மூன்றும் எந்த குழந்தைங்களுக்கு இல்லையோ அவங்களுக்கு தான் சீக்கிரமாக அம்மை நோய் வரும். இப்பக்கத்தில் ஒரு சிக்கன் பாக்ஸ் வந்துட்டுருக்கு, ஒரு மீசல்ஸ் வந்துட்டுருக்குன்னா அவங்க குழந்தைங்க சீக்கிரம் பாதிக்கப்படுவாங்க. அதே போல் ஸ்கூலில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு மீசல்ஸ் வந்திருக்கு அப்படின்னா, அந்த ஸ்கூலில் உள்ள எந்த குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லையோ, எந்த குழந்தைக்கு நல்ல சத்துள்ள உணவு இல்லையோ, எந்த குழந்தை வந்து ஹைஜீனிக்கான ஒரு சுகாதாரம் இல்லாத சூழலில் வளருதோ அந்த குழந்தைங்க தான் பாதிக்கப்படும். ஸோ இது மூன்று தவறாமல் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த நிகழ்ச்சி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த அம்மை தடுப்புக்கு எந்த அளவுக்கு வீட்டிலேயே ப்ரிவென்டிவ் மெடிசனாக, தடுப்பு மருந்தாக துளசி எந்த அளவுக்கு ஒரு முக்கிய உணவுப் பொருளாகவும் ஒரு தடுப்பு மருந்தாக இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அம்மை நோய் தடுப்பு முறைகள், அம்மை நோய் தடுப்பு மருந்துகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். நவீன மருத்துவத்தில் அம்மை நோய் தடுப்பு மருத்துவத்துக்கு முக்கியமாக வேக்சினேஷனை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒரு மிக சிறந்த ஒரு மெத்தட் தான். ஸோ எந்த நேரத்தில் இன்ஜெக்ஷன் போடணும் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டு வரணும் இல்லையா. அதே போல் இயற்கை, ஏன்னா வேக்சினேஷன் போட்டால் 100% வராது அப்படின்னு சொல்ல முடியாது. 5 குழந்தைகளுக்கு 1 குழந்தைக்கு திருப்பி ரிப்பீட் ஆகிட்டுருக்கு இல்லையா. அதே போல் அதில் சில சைடு ரியாக்ஷன் எல்லாம் நிறைய ரிப்போர்ட் ஆகிட்டுருக்கு. இன்னும் சொல்லப்போனால் வேக்சினேஷனால் பாதிப்புகளும் மிக அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத தற்போதைய ஆராய்ச்சியினுடைய முடிவு. ஆனால் இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இயற்கை முறையிலேயே அம்மை நோய் தடுப்பு மருந்துகள் என்ன என்ன, முக்கியமாக போன வார நிகழ்ச்சியில் வேம்பு, நிலவேம்பு, மலைவேம்புலாம் எந்த அளவுக்கு ஒரு மிக சிறந்த தடுப்பு மருந்தாக இருக்குதுன்னு பார்த்தோம். அதே போல் இந்த வார நிகழ்ச்சியில் துளசியும் மஞ்சளும் எந்த அளவுக்கு ஒரு மிக சிறந்த அம்மை நோய் தடுப்பு மருந்தாக, குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை பெரியவர்களுக்கும் ஒரு மிக சிறந்த மருந்தாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முக்கியமாக துளசி,
துளசி மஞ்சள் இது ரெண்டுமே நம்ம நாட்டோட பாரம்பரியமான மூலிகைகள். இது அனைவரும் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். நம் நாட்டுடைய மூலிகை செல்வங்கள் என்று கூட நம்ம சொல்லலாம் இல்லையா. ஸோ முக்கியமாக நம்ம நாட்டில் விளைவிக்கக்கூடியது, எந்த ஒரு கலப்படமே இல்லாமல் கிடைக்கக்கூடியது, முக்கியமாக நவீன மருத்துவத்தில் இல்லாத ஒரு ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர்னு கேட்டிங்கன்னா ஆன்டி வைரல். இது வரைக்கும் ஆன்டி வைரலாக எந்த ஒரு நவீன மருத்துவத்தில் மருத்துவமே கிடையாது. விசேஷமாக நம்முடைய ஹெர்பல்ஸில் மாத்திரம்தான் ஆன்டி வைரல் ஆக்ஷன் உண்டு சரியா. ஸோ நிலவிம்பு நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ துளசியை பற்றி பார்க்க போகிறோம். துளசியும் ஒரு ஆன்டிபயாட்டிக்காகவும் இருக்கும், ஆன்டி வைரலாகவும் இருக்கும். முக்கியமாக துளசியில் உள்ள ஓலியோனோலிக் ஆசிட், யூரோல் நோலிக் ஆசிட் இது ரெண்டும் சர்ப்ளஸாக காணப்படுது. இந்த ரெண்டுமே ஒரு மிக சிறந்த ஆன்டி வைரலாகவும் அதே போல் ஒரு இம்யூனோ பூஸ்டராகவும் காணப்படுது. நம்ம முதல் பார்த்தோம்லையா குழந்தைங்க, எந்த குழந்தைங்க சீக்கிரமாக பாதிக்கப்படுறாங்க எந்த நோயிலையும், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி இல்லாத குழந்தைங்க, அதே போல் நோய் எதிர்ப்பு சக்தி மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஹைஜீனிக்கான சூழ்நிலையில் வளராத குழந்தைங்களுக்கும், அதே போல் உயிர் சத்துக்கள் விட்டமின்ஸ் இல்லாத குழந்தைங்க சீக்கிரமாக பாதிக்கப்படுறாங்கன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த யூரோலிக் ஆசிட்டு அப்புறம் நியூலிக் ஆசிட் இது ரெண்டுமே ஒரு மிக சிறந்த இம்யூனோ பூஸ்டராக காணப்படும். ஸோ ஒரு மிக சிறந்த ஒரு நோய் எதிர்ப்பு சக்திக்கான ஒரு மூலிகை தான் இந்த துளசி. அப்புறம் இல்லை இதில் நான் மஞ்சள் தூள் எடுத்துருக்கிறேன். மஞ்சள் நம் நாட்டோட ஒரு பாரம்பரியமான ஒரு உணவு, அதே போல் சூப்பர் ஃபுட்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ரெண்டு வகையான காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் ஹெல்த் ப்ராடக்ட் ரெண்டுலேயுமே வரும். இன்னைக்கு மஞ்சள் தூளில் இன்னைக்கு இந்த மஞ்சளில் வச்சு இன்றைக்கி நிறைய காஸ்மெட்டிக்ஸ் வந்துட்டுருக்கு. அதே போல் இன்றைக்கி மஞ்சள் நேச்சுரல் கலரிங் ஏஜெண்டாகவும் காணப்படுது இல்லையா. அதே போல் இந்த மஞ்சளில் உள்ள அந்த குர்க்குமினாய்டு அப்படிங்கிற ஒரு மிக சிறந்த ஒரு ஆன்டாக்சிடென்ட்டு, ஆன்டி இன்ஃப்ளமேட்ரியாக பயன்படுது. ஸோ ஆன்டிபயாட்டிக்காகவும் ஆன்டி வைரலாகவும் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரியாகவும் இம்யூனியம் பூஸ்டராகவும் இந்த ரெண்டு ஹெர்ப்ஸுமே காணப்படுது. ஒரு மிக சிறந்த அம்மை நோய் தடுப்பு மருந்து. இப்போ என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் குழந்தைங்களுக்கான டோஸ்னால் நீங்கள் சின்ன அளவு நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். ஆனால் இது காண்பிக்கிறதுக்காக நான் கொஞ்சம் பெரியவங்க டோஸை நான் எடுத்து காட்டுறேன். குழந்தைங்களுக்கான டோஸை நான் சொல்கிறேன். 100 கிராம் அளவுக்கு துளசி இலையை நன்றாக அரைச்சி சார் எடுத்து இப்படி எடுத்துக்கோங்க. கருந்துளசி கிடைத்தால் மிக மிக நல்லது. ஸோ குடும்பமான வரைக்கும் இந்த கருந்துளசியெல்லாம் வீட்டில் நீங்கள் வளர்க்குறது மிக மிக நல்லது. கருந்துளசி இல்லாத பட்சத்தில் நீங்கள் சாதாரண துளசியை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். துளசியை 100 கிராம் துளசியை நல்ல சாறு விட்டு அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம 10 கிராம் அளவுக்கு மஞ்சள் தூள் கலக்க போகிறோம். இந்த மாதிரி கலந்துட்டு இதில் குழந்தைங்களுக்கு, அதாவது 1 வயசில் வந்து 5 வயது வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு, இது அம்மை நோய் பாதிக்கப்பட்ட குழந்தைனாலும் சரி அம்மை நோய் வருவதற்கு முன்பாக நீங்கள் ப்ரிவென்டிவாகவும் தடுப்பு மருந்தாகவும் நீங்கள் கொடுத்தாலும், இதை இது மாதிரி கலந்து வச்சுக்கிட்டு இதில் 10-15 ml அளவுக்கு அந்த குழந்தைங்களுக்கு ஒரு பால் சங்கில் நீங்கள் வச்சு இதை கொடுத்து வரலாம். ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் காலை அண்டு இரவு 5 டேஸ் இதை நீங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு வாங்க. மற்ற குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இதை சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு அம்மையினு எளிதாக பாதிக்கப்பட மாட்டார்கள். ஸோ ஒரு மிக சிறந்த மருந்து. பெரியவர்களுக்கு இது 50 ml வரைக்கும் எடுக்கலாம். ஸோ குழந்தைங்களுக்கு 15 ml, பெரியவர்களுக்கு 50 ml அளவும் 2 வேளை நீங்கள் அருந்தி வர அம்மையினுக்கு ஒரு மிக சிறந்த தடுப்பு மருந்தாக இருக்கும். ஸோ துளசி மஞ்சள் தூள் மறக்காதீங்க. இந்த பீரியடில் அம்மை நோய் வரக்கூடிய இந்த காற்று கால பீரியடில் ஒரு மிக சிறந்த ஒரு தடுப்பு மருந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். துளசி சாறு மஞ்சள் தூள் எந்த அளவுக்கு ஒரு சிறந்த மருந்து இல்லையா. மிக எளிதாக நீங்கள் ரெடி பண்ணி கொள்ளலாம். ஸோ துளசியில் உள்ள அந்த ஓரோசோலிக் ஆசிட் மிக சிறந்த ஆன்டி வைரல் ஆக்ஷனாகவும் அதே போல் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டக்கூடியதாக இருக்கும். ஸோ மீசல்ஸ் வந்த குழந்தைகளுக்கு மட்டும்தான் இது கொடுக்கணுமா என்று இல்லை. உங்கள் ஏரியாவில் மீசல்ஸ் வந்திருக்கு, உங்கள் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைக்கு மீசல்ஸ் வந்திருக்குனாலே தடுப்பு மருந்தாக நம்முடைய குழந்தைகளுக்கு இதை கொடுத்துட்டு வரலாம். 10 ml அளவு இதை நீங்கள் கொடுத்துட்டு வந்து பாருங்கள். நிச்சயமாக இது மீசல்ஸுக்கு ஒரு மிக சிறந்த தடுப்பு மருந்தாக இருக்கும். அடுத்த வார நிகழ்ச்சியில் 100 முக்கியமான மருத்துவ தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.